போன சம், அதாவது ஃபர்ஸ்ட் சம்ல சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கொடுத்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த சம்ல அப்படியே உல்டா ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல்ல அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது, ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது, கரெக்டான ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போது ஏபிசி எடுத்து எழுதிக்கலாம். ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு, எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒன்று தான், ஒன் எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒன்று தான், ஏன்னா ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? ஒன். பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? ப்ளஸ் த்ரீ. வெறும் த்ரீன்னு கூட எழுதிக்கலாம். ப்ளஸ் வர்றப்போ மென்ஷன் பண்ணலாம், பண்ணலாம் போகலாம், ஆனால் மைனஸ் வர்றப்போ கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். சிங்கிறது கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்? மைனஸ் டுவெண்ட்டி எயிட். பாருங்க மைனஸ் வருது, அப்போ கட்டாயம் சொல்லி காமிக்கணும். முதல்ல சம் கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ்னு நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எழுதுகிறப்போ சம்முக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் பிங்கிறது பாருங்க த்ரீ பை ஏ. ஏ என்னது? ஒன். கீழே த்ரீ வர்றப்போ மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அப்படின்னா மைனஸ் த்ரீ. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்தது என்ன வேணும்? ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சி பை ஏ. சிங்கிறது மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பை ஏங்கிறது ஒன். டினாமினேட்டில் ஒன் வந்தால் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, மைனஸ் டுவெண்ட்டி எயிட். சம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது சப்டிவிஷன் கேர்ஃபுல்லாக கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வேணும் இருக்குது, எக்ஸ் டேர்ம் வேணும் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குதா? இல்லை. அப்போது என்ன இரு? ப்ளஸ் ஜீரோ போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு ஜீரோ. ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணால் அந்த ஒரிஜினல் மீனிங் மாறக்கூடாது. இந்த ரெண்டு டேர்ம் கூட ஜீரோ ஆட் பண்ணால் இந்த ரெண்டு டேர்ம் தான் வரும், மீனிங் மாறாது. ப்ளஸ் ஜீரோ எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டி ஒன்று தான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பாருங்கள் மீனிங் மாறல. இப்போது ஏபிசி எழுதிக்கலாம். ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? ஒன், அங்கே சொன்ன மாதிரி. பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் த்ரீ, அதாவது த்ரீ. சிங்கிறது கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்? ஜீரோ. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு, இதை ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் பி, பிங்கிறது த்ரீ பை ஏ, ஏங்கிறது ஒன். கீழே ஒன் வந்தால் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, மைனஸ் த்ரீ பை ஒன் மைனஸ் த்ரீ தான். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சி பை ஏ இஸ் ஈக்குவல் டு சி. பாருங்க சிங்கிறது ஜீரோ பை ஏங்கிறது ஒன். கீழே ஒன் வந்தால் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, அப்போ ஜீரோ பை ஒன்னா ஜீரோ. சம் ப்ராடக்ட் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே கான்ஸ்டன்ட் மிஸ் ஆயிருந்துச்சு, ப்ளஸ் ஜீரோன்னு போட்டோம். இது கரெக்டான ஃபார்மெட்டில் இருந்துச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, த்ரீ ப்ளஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு டென் பை ஏ ஸ்கொயர். இங்கே ஃபஸ்ட் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன மாற்றணும்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஒரு ஈக்குவேஷன் ஒவ்வொரு டேர்ம்லேயும் சேம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் மீனிங் மாறாது. இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தர்றேன். டினாமினேட்டரில் எது அன்வான்ட் ஏ, ஏ ஸ்கொயர் அன்வான்ட். ஏ ஏ ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் தான் பெருசு. ஒவ்வொன்றையும் ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். எது பெரிய நம்பரோ டினாமினேட்டில் அதால் ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல வர்றேன். அப்போ டினாமினேட்டில் எது பெருசு? ஏ ஸ்கொயர் பெருசு. மல்டிப்ளை ஈச் டேர்ம் பை ஏ ஸ்கொயர். ஏன்னா ஒரு ஈக்குவேஷனில் ஒவ்வொரு டேர்முக்கு சேம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் மீனிங் மாறாது, அதுதான் காரணம். இதை ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ இன்டூ ஏ ஸ்கொயர் த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த ஏ ஸ்கொயர் மேலே தான் வரும். ஏ ஸ்கொயர் பை ஏ, மேலே ரெண்டு ஏ மல்டிப்ளிகேஷன் இருக்குது, கீழே ஒரு ஏ, கீழக்கிற ஒரு ஏ மேலக்கிற ஒரு ஏ சரியாக போயிடுச்சு, மேலே ஒரு ஏ மிச்சம் இருக்குது ஈக்குவல் டு. இதை ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற ஏ ஸ்கொயர் கீழே இருக்கிற ஏ ஸ்கொயர் கேன்சல், மிச்சம் என்னது? டென். ப்ளஸ் டென் இங்கே வந்தால் மைனஸ் டென். த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ தான் இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாறி இருக்குது. பாருங்கள் ஏ ஸ்கொயர் டேர்ம் ஏ டேர்ம் மீதி கான்ஸ்டன்ட். இங்கே
நம்ம ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி பயன்படுத்தணும். ஏன்னா இங்கே ஏபிசியில் வரல, இங்கே ஆல்ரெடி ஏ வந்திருக்குது. அப்போது குழப்பாமல் இருக்க கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி நினைக்கல, ஒன்றும் தப்பில்லை. ஏங்கிறது ஏ ஸ்கொயரோட கோ எஃபிஷியன்ட் எவ்வளோ? 3. பிங்கிறது ஏவோட கோ எஃபிஷியன்ட் என்னது? ப்ளஸ் ஏ நாள் ஒன்று தான், ப்ளஸ் ஒன் ஏ நாள் ஒன்று தான். அப்போ ஏவோட கோ எஃபிஷியன்ட் 1. சிங்கிறது கான்ஸ்டன்ட் -10. முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்? சம் ஆஃப் த ரூட்ஸ். என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. அங்கே கேபிட்டல் ஏபிசி பயன்படுத்திட்டேன், அதனால் இங்கே சம்மு ப்ராடக்ட்லி அதேவே கேபிட்டல் ஏபிசியை பயன்படுத்திக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் பி, பிங்கிறது 1 பை ஏ, ஏங்கிறது 3. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதோடு நிறுத்திக்கோ. அடுத்தது ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சி பை ஏ. சிங்கிறது -10 பை ஏங்கிறது 3. அடுத்தது ஃபோர்த் சப் டிவிஷன் பாருங்க, 3y² மைனஸ் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இங்கே வேரியபிள் எக்ஸில் இருந்துச்சு, அங்கே ஏல இருந்துச்சு, இங்கே ஒயில் இருக்குது. எக்ஸே வரணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்காக இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறாங்க. நைஸ் அப்ரோச், கவுனிங்க. ஒய் ஸ்கொயர் ஒய் கான்ஸ்டன்ட், இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட், இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் ஏ கான்ஸ்டன்ட், இதில் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஒய் கான்ஸ்டன்ட்டு. கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, ஈக்குவல் டு 0. ஒய் ஸ்கொயர் அந்த ஹையஸ்ட் பவரோட கோ எஃபிஷியண்ட்டாக ஏ, அப்போ ஏங்கிறது 3. பிங்கிறது ஒய்யோட கோ எஃபிஷியன்ட் எவ்வளோ? மைனஸ்னா -1 அர்த்தம், -y -1y எல்லாம் ஒன்று தான். அப்படின்னா ஒய்யோட கோ எஃபிஷியன்ட் பி, அது என்னது? -1. சிங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் யார்? -4. முதல்ல என்ன கேட்டுக்கிறாங்க? சம் ஆஃப் த ரூட்ஸ், என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. நல்லா கவுனிங்க, ஃபார்முலாலேயே வரக்கூடிய மைனஸ் பி, பிங்கிறது -1 பை ஏ, ஏங்கிறது 3. -2 -1 +1 by 3. அடுத்தது ப்ராடக்ட்க்கு என்ன ஃபார்முலா? சி பை ஏ. சிங்கிறது -4, இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இல்லை, அப்போ அந்த சிங்கிறது யார்? -4 பை ஏ, ஏங்கிறது 3. அவ்வளோதான், இதுக்கு மேலே எது கேன்சல் ஆகாது. ஸோ காப்பி பண்ணிக்கணும் 4 சப்டிவிஷன்ஸ்னு.